ஆதம் சினிமா வியூஸுக்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கடைசி வாட்டி வணக்கம் சார். இந்த சீசனோட கடைசி மேட்ச், இந்த ஃபைனல், இந்த பிக் ஃபைனல், மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த அணி 3 வாட்டி ஒரு ஃபைனலில் வந்த டீம் தோக்கடிச்சிருக்காங்களோ அவங்க 4th டைம் அடிச்சு டைட்டில் அடிச்சிருக்காங்க. 2018ல் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் 4 வாட்டி தோக்கடிச்சு ஃபைனல்ஸ் ஜெயிச்சாங்க. 2019ல் மும்பை இண்டியன்ஸ் அதே தான் பண்ணாங்க வர்சஸ் சிஎஸ்கே. இந்த வருஷம் மும்பை இண்டியன்ஸ் 3 அவுட் ஆஃப் 3 ஏற்கனவே பிஃபோர் த ஃபைனல்ஸு வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 4 அவுட் ஆஃப் 4 பண்ணாங்கன்னா அவங்க 5வது வாட்டி சாம்பியன்ஸு. இன்னும் ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் எல்லா வருஷமும் ஜெயிச்சது எல்லாமே ஆட் இயர்ஸு, 13, 15, 17, 19 அந்த மாதிரி தான் ஜெயிச்சிருக்காங்க மும்பை இண்டியன்ஸு. ஈவன் வருஷத்தில் ஜெயிச்சதே கிடையாது. எந்த வாட்டி ஃபஸ்ட்டு டைம் ஈவன் இயரில் ஜெயிக்க முடியுமா, அதுதான் நம்ம பார்த்தாலும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சைடு கட்டாயமாக நம்ம மும்பை பற்றி பேசினா. பட் ஒரு ஃபைனல்ஸில் என்ன வேணால் நடக்கலை, நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஒரு ஃபைனல் மேட்ச்சில் வந்து ஒரு அண்டர் டாக் வந்து கூட ஒரு ஜாம்பவான டீமை தோக்கடிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஐபிஎல்க்கு ஒரு நியூ டீம், ஒரு நியூ சாம்பியன் வந்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே மும்பை ஜெயிச்ச அணி, சிஎஸ்கே ஜெயிச்ச அணி, கேகேஆர் ஜெயிச்ச அணி, யாராவது ஒரு நியூ சாம்பியனை வந்தால் சூப்பராக இருக்கும்னு சொல்லி தான் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பு. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட என்ன கேட்டிங்கன்னா கரெக்டான ஒரு முடிவே, டாஸ் ஜெயிச்சு நாங்கள் பேட்டிங் ஆட போகிறோம். ஏன்னா முந்தின மேட்ச்சில் மும்பையோட இதே கிரவுண்டில் அவங்க போலிங் எடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் கஷ்டப்படலை, நிறையாவே கஷ்டப்பட்டாங்க. மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி 200 அடித்தாங்க, செம்ம அடி வச்சு வாங்கிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸை. அதே சமயத்தில் இதே கிரவுண்டில் எஸ்ஆர்ஹெச்சோடு அது தப்பு பண்ணுங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அவங்க போலிங்கை போட்டு எஸ்ஆர்ஹெச் அடிச்ச ஸ்கோர் ஒரு 219, அவங்களால திருப்பி சேஸ் பண்ண முடியல. ஸோ அதன் காரணமாகவே இன்னியோட ஃபைனல்ஸில் பேட் ஃபஸ்ட் தான் ஒரு கரெக்டான முடிவு. அண்ட் இன்னொரு ஸ்டாட்ஸ் என்ன சொல்கிறதுன்னா 12 ஃபைனல்ஸ் பிஃபோர் திஸ் அதில் 8 வாட்டி முதல் ஆடின அணி தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 வாட்டி தான் செகண்ட் ஆட அணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலோட ப்ரெஷர், அந்த ப்ரெஷரில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறது ஒரு கரெக்டான டிசிஷன். ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் பேட்டிங் சரியாக ஆடி ஆகணும். பேட்டிங் ஒழுங்காக ஆடினா தான் உங்களால் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். ஒரு நல்ல ஸ்கோரை போட்டால் தான் மேட்ச் ஜெயிக்க முடியும். ஏன்னா மும்பை ஒரு சூப்பர்பான சைடு, ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தாலும் கண்டிப்பாகவே இவங்களால சேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சைடு மும்பை இண்டியன்ஸ். டெல்லி பேட்டிங் ஆடும்போது நம்ம எதிர்பார்ப்பு இருந்தது, ஓகே மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் முந்தின மேட்ச்சில் ஒரு நல்ல பேட்டிங் ஆடினார், ஓப்பனிங்கில் வந்து 38 ரன் அடித்தார், இந்த மேட்ச்லேயும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரா. ஆனால் அங்கே தான் வந்து ட்ரெண்ட் போல் சக்குன்னு அந்த பாலை போட்டுறாரு, அந்த அவுட் ஸ்விங்கை உங்களுக்கு கட் ஆச்சு, வெளில போச்சு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் கிடச்சிது, அங்கேயே ஃபஸ்ட்டு விக்கெட் காலி. அதுக்கப்புறமா அந்த விக்கெட் விட்டு விடதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க மும்பை. அஜிங்க ரஹானே கொஞ்சம் கஷ்டப்பட்டார், அவரும் வந்தாரும் போனார், அவருக்கு ஒரு பேட் சீசனு. பிரம்மாண்டமான விக்கெட், பெரிய பெரிய விக்கெட், யாரோட விக்கெட் கேட்டிங்கன்னா ஷிகர் தவனோட விக்கெட். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன், நல்லா ஆடிட்டு இருக்காரு, சூப்பரான ஃபார்மில் இருக்கார். அதே சமயத்தில் சீனியர் பேட்ஸ்மேன், அவர் தான் சீனியர், சீனியருடைய காமிச்சு இந்த டீமை ஃபைனல்ஸில் ஜெயிக்கணும், ஜெயிக்க வைக்கணும். பட் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மூவ் பண்ணாருங்க. ரோஹித் சர்மா இன்னியோட மேட்ச்சில் நான் ஜெயந்த் யாதவ் ஆட பார்க்க போகிறேன், ஜெயந்த் யாதவ் தான் என்னோட கீ பிளேயராக இருப்பார், நான் ராகுல் சார் நல்லா போலிங் போட்டாலும் நான் ராகுல் சார் இந்த மேட்ச் நான் சான்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது, நான் அவரை ஒரு பிரேக் கொடுக்க போகிறேன். அதுதான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு சிம்ரன் ஹெட்மேர், ஒரு ஷிகர் தவன், ஒரு ரிஷப் பந்த், ஒரு அக்ஷர் பட்டேல், 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த டெல்லி கேபிட்டல் சைடு, அது கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆஃப் ஸ்பின்னர் தான் கரெக்டான ஒரு டிசிஷன். ஆனால் சில வாட்டி நீங்கள் என்ன யோசிப்பீங்க, பெருசாக ஜெயந்த் யாதவ் இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் ஆடினதே கிடையாது, அவரை சான்ஸ் கொடுத்தா ஒரு ஃபைனல்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரா, அவருக்கு இந்த மேட்ச் ஆடின ஒரு ஃபீலிங்கும் இல்லாத பட்சத்தில் அவரை சான்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா. ஆனால் தைரியமாக தில்லாக எடுத்தாருங்க இந்த சான்ஸை ரோஹித் சர்மா. அந்த சான்ஸுக்கு பயனு கிடச்சிது ஷிகர் தவனோட விக்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்பெல்லு 4 ஓவர்ஸ் 1 ஃபார் 25, அவுட் ஸ்டாண்டிங் ஸ்பெல் ஒரு ஃபைனல்ஸில். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப்பை பார்த்தோம், வித் ஸ்ரேயஸ் அய்யரும் ரிஷப் பந்தும், அவங்க ரெண்டு பேர் மத்தியில் ஒரு 96 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு. ஆனால் அந்த 15th ஓவர் கடைசி பந்தில் ரிஷப் பந்த் அவுட் ஆனது கூட என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். அங்கே தான் மொமெண்டமை விட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அந்த சமயத்தில் பை சான்ஸ் அவர் அவுட் ஆகலைனா கட்டாயமாக ஒரு 20 ரன்ஸ் ஜாஸ்தி அடிச்சிருப்பாங்க. கடைசி அடிச்ச ஸ்கோர் 156 ரன்ஸ், ஒரு குறைவான ஒரு ஸ்கோரு. லாஸ்ட் 5 ஓவர்ஸில் 38 ரன் மட்டும்தான் அடித்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு ஃபைனல்ஸில் போகவே போகாது, இல்லைங்க ஒரு ஜென்ரலாகவே ஒரு மேட்ச்லே ஒரு லாஸ்ட் 5 ஓவர்ஸில் 38 ரன் கட்டாயமாக போகவே போகாது. அடித்த ஸ்கோர் கம்மியான ஸ்கோர், ஃபைட் பண்ணி ஆகணும், ஃபைட் பண்ணால் தான் முடியும்.
இனிஷியல் விக்கெட்ஸ் எடுத்தானா ஓரளவுக்கு நீங்க மும்பை மேல பிரஷர் போட முடியும் அது நடக்குமா இதா நீங்க சொல்றீங்க மும்பை நம்ம ஏற்கனவே நல்லவே பேசியாச்சு ஒரு நல்ல சைடு ஒரு கடபார சைடு ஒரு பிஸ்தா சைடுனு சொல்லியானோம் பட் ஆனாலும் ஒரு ககிசோ ரபாடா இருக்காரு ஒரு ஆண்ட்ரிக் நார்க்கியா இருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு அக்ஷர் பட்டேல் இருக்காரு ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு போலிங் அட்டாக்கரா டெல்லி கேபிட்டல்ஸ் ரபாடா பர்பிள் கேப் வினர் ஆண்ட்ரிக் நார்க்கியா கிட்டத்தட்ட ஒரு 27 விக்கெட் எடுத்த ஒரு போலர் அஸ்வின் முந்தின மேட்ச் வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் 3-4 எடுத்தாரு சூப்பரா போலிங் போட்டார் ரோஹித் சர்மா ஸ்ட்ரெயிட் அவே 6 விக்கெட் எடுத்தாரு ஸோ ஒரு மாதிரி ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருந்தது ஆமா கம்மியான ஒரு ஸ்கோர் குறையான ஒரு ஸ்கோர் ஒரு 20 ரன் ஷார்ட் சொல்லியானோம் ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது டெல்லி அணியால அவங்களோட போலிங்கை வச்சுட்டு இந்த ஸ்கோர் எப்படியாவது கண்டினியூ பண்ண முடியும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் மும்பை வந்து ஸ்ட்ரெயிட் அவே அட்டாக் போடுங்க பீஸ்ட் போடுன்னு சொல்லுங்க டங்கு 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 வச்சு வாங்கிட்டாங்க குவிண்டன் டிகாக்காக இருக்கட்டும் ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் ஸ்ட்ரெயிட் அவே கிளியர் கட் பிளான்ஸு ஒரு குறைவான ஸ்கோர் நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ரெஷர் போடுற முன்னாடி நம்ம அவங்கள மேலே ப்ரெஷர் போட்டுடலாம்னு சொல்லி அந்த ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க மும்பை இண்டியன்ஸு அங்கேயே என்ன கேட்டிங்கன்னா மேட்ச் கிட்டத்தட்ட ஓவருங்க ரோஹித் சர்மா சூப்பர் பார்னர் குவிண்டன் டிகாக் பெருசாக ஸ்கோர் பண்ணலைனாலும் அந்த இனிஷியல் அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த இன்டென்ட் காமிச்சார் அந்த ஒரு ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டியை காமிச்சார் அங்கிலிருந்து நீங்கள் வரப்போகிற பேட்ஸ்மென்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஈஸியாக ஆகிடுது பேட்டிங் ஆடுறதுக்கு ஈஷான் கிஷனாக இருக்கட்டும் சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும் ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான ஒரு 60 ஃபைனல்ஸில் வேறு அவர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனு ஆனால் ஃபைனல்ஸில் வந்து நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம் அந்த சீனியர் பேட்ஸ்மேன் ஒரு பக்கம் ஒரு சிக்கர் தவன் ஒரு பக்கம் ஒரு ரோஹித் சர்மா இவங்க தான் ஸ்கோர் பண்ணியாலும் நம்ம பேசியிருந்தோம் அந்த சமயத்தில் வந்து ரோஹித் சர்மா தாங்க நான் இருக்கேன் நான் கெத்தான ஒரு பிளேயரு நான் இந்த டீமோட கேப்டன் நான் இந்த டீமோட லீடர் 4 வாட்டி நான் இந்த டீமை இந்த கப்பை ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் இன்னொரு வாட்டி ஜெயிச்சு கொடுக்க போகிறேன் மறக்காதீங்க இன்னொன்று கொஞ்சம் இன்ஜர்டான ஒரு ரோஹித் சர்மா ஃபீல்டிங்கில் கிளியராக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி தான் ஓடிந்தார் ஒரு மாதிரி தான் ஃபீல்டிங் பண்ணியிருந்தார் பெருசாக ஓடாமல் அப்படியே கொஞ்சம் ஹாபிள் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் ஃபீல்டிங் பண்ணியிருந்தார் ஆனாலும் அதுதாங்க ஒரு லீடரோட குவாலிட்டி என்ன ஆனாலும் நான் வந்து மேட்ச் ஆட போகிறேன் நான் வந்து காலத்தில் இறங்கி நான் என் டீமை ஜெயிக்க வைக்க போகிறேன் ரோஹித் சர்மா கட்டாயமாக அந்த வகத்தில் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லி அனுங்க சுப்பமான ஒரு இன்னிங்ஸ் அற்புதமான ஒரு 60 அடித்தார் அதுக்கப்புறமா வெறும் ஒரு மியர் ஃபார்மாலிட்டி தான் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஃபைனலிஸ்ட்னு சொன்னாலும் கண்டிப்பாகவே அவுட் பிளேடு கண்டிப்பாகவே லாஸ்ட் ஒரு வே பெட்டர் சைடு அதில் எந்த டவுட்டும் கிடையாது அடுத்த வருஷம் வந்து மேபி டெல்லி கேபிட்டல்ஸ் இதோட பெட்டர் ஆடுற ஒரு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இங்கே சொல்லி ஆனோம் மும்பை இண்டியன்ஸ் பட்டையை கழுப்பிட்டாங்க அற்புதமான ஒரு டோர்னமெண்ட் ஆடினாங்க அற்புதமான ஒரு ஃபைனல்ஸ் ஆடினாங்க டாமினேட்டிவ் கிரிக்கெட்டை பார்த்தோம் அக்ரெசிவ் கிரிக்கெட்டை பார்த்தோம் அவங்க தான் என்ன கேட்டிங்கன்னா கட்டாயமாக டிசர்விங் ஐபிஎல் 2020 ஓட வின்னர்ஸு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மும்பை இண்டியன்ஸ் வாழ்த்துக்கள்